ஹாய் ஹலோ நண்பா, நான் உங்கள் சாண்ட்விக்கி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, பண்ருட்டில் இருக்கக்கூடிய சுண்டல் கடை அப்படின்ற ஒரு கடை தான். ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இவர் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக என்னென்னா, அவர் ஸ்பெஷலாக அவரே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஆம்லேட் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அது மட்டும் இல்லாமல் அவர் சுண்டல்ன்ற ஒரு விஷயத்துலையும் அவர் ரொம்ப ஃபேமஸு. இந்த கடையை பற்றி நான் சொல்கிறதோட அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். ஒரு 100 ரூபா இருந்தால் போதும், உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸுமே நீ சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸு, 10 ருபீஸு, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ருபீஸ், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேர் சுப்பராயல். ஓகே, எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? ஒரு 15 வருஷமாக செஞ்சுருக்கோம். 15 வருஷமா? இப்போ நீங்கள் இது வந்து ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கிட்டு வந்தீங்களா, இல்லை நீங்களாக வந்து வீட்டில் போட்டு பார்த்தேன், சும்மா இருக்க பார்த்தேன், அப்புறம் அப்படியே பிஸ்னஸ் செய்யலான்ற எண்ணம் வர பார்த்து இதை ஆரம்பிச்சிட்டேன். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க? இது அதாவது இதெல்லாம் இல்லைங்க, ஆரம்பத்தில் சேவை பார்த்து வந்து இந்த மசாலா பொரியணும், அதாவது நம்ம அரிசி பொரியிருதுல அந்த பொரியில் மசாலாலாம் போட்டு பூரியெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணியிருந்தேன். அப்புறம் அது கண்டினியூ 500 ரூபா பார்த்து, அப்புறம் உடனே இந்த மசாலா சுண்டல் போட ஆரம்பிச்சது. அப்புறம் இதிலிருந்து பார்த்து அப்புறம் உடனே நூடுல்ஸ் போட ஆரம்பித்தேன். ஓகே, அப்புறம் நூடுல்ஸ் போட்டு இப்போ ஆம்லேட்டில் போட்டு. நீங்கள் இப்போ போடுறாங்களே பானிபூரி, அதை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுமாரி நான் போடுறப்ப அந்த பானிபூரிலாம் கிடையாதுங்க. ஓகே, நான் போடுறப்ப பண்டுவீட்டில் போடுறப்ப இந்த பானிபூரி எதுவும் கிடையாது. அந்த தள்ளு வண்டியில் ஒரு சுண்டல் தள்ளி வருவாங்க, அந்த பேப்பரில் சுற்றி தருவோம். ஆமாண்ணா, அதுதான் நான் போடுறப்ப பிளேட்லன்னு போட்டபோது நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு அந்த பிளேட்லேருந்து. ஆமாம், ஆனால் உங்களோட ஃப்ளேவரே வேறு மாரி இருக்கும். ஆமாம், நாங்களே இதை சேர்ந்து நானே பார்த்து செஞ்சு போடுறது தான். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு நேம் கொடுத்தது வந்து அந்த சுண்டல் தானா, இல்லை வந்து அந்த பொரி தானா? பொரி, பொரியில் ஃபஸ்ட்டு என்ன பொரிக்காருன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சுண்டல்காருன்னு சொல்லுவாங்க, இப்போ ஆம்லெட் கடை. ஆம்லெட் கடைக்காரன்று. ஆனால் பேர் வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் வச்சேன், பையன் பேர் வச்சிருக்கிறான், ஹரிஷ் ஃபாஸ்ட் ஃபுட்னு வச்சுக்கிறான். ஆனால் உங்கள் கடை போர்டு இல்லை? இன்னும் போர்டு வைக்கலாம். ஆனால் 15 வருஷமாக போர்டே இல்லாமல் தான், போர்டு இல்லாமல் தான் இப்போ தான் பேர் வச்சுக்கிறேன், பையன் பேர் வச்சுக்கிறான். சரி, உங்ககிட்ட இருக்கிற ஐட்டம்லாம் என்னென்ன விலை, எவ்வளோ விலைக்குள்ளே இருந்தால் இவ்வளோ ஐட்டம் வந்து அந்த கடையில் சாப்பிட்டு போகலான்னா, எவ்வளோலேருந்து மசாலா சுண்டல் சாப்பிட்டா, சம்சா போட்டா சாப்பிட்டா வந்து நம்ம 25 ரூபாங்க. 25? ஆமாம், சமோசா சேர்த்து போட்டோம்னா 35 ரூபா. அது என்ன, சிக்கன் சம்சாவா இல்லை வெஜ்ஜி சம்சா? வெஜ்ஜி சம்சா. சிக்கன் சம்சா வந்து 11 ரூபா. சரிண்ணா, அது முட்டை சம்சா வந்து 10 ரூபா. அதை சேர்த்து போட்டால் அதில் சுண்டலில் போட மாட்டாங்க, நல்லா இருக்காது அவ்வளோ, இது தனித்தனியாக சாப்பிடணும். அப்புறம் ஆம்லெட், ஆம்லெட் வந்து 20 ரூபாங்க. ஆம்லெட் 20 ரூபா. ஸோ இந்த வந்து தட்டுவடை எல்லடைன்றது, அது வந்து 10 ரூபா ஒரு பிளேட். இப்போ நார்மல் ஆம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல ஆம்லெட் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அந்த ஆம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஆனியன் அந்த மாதிரி இருக்கும். உங்களோட அந்த அவங்களே வந்து தோசை கல்லில் தான் போடுவாங்க, யாருமே வானலில் போட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களாம் தோசை கல் இருந்தால் தான் போடுவாங்க. நான் வந்து ஆரம்பித்தது தோசை கல், இந்த வானல் தான் ஆரம்பித்தேன், வானலே தான் கண்டினியூ பண்ணிருக்கேன், இதுவரையும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். வானல் வானல் எனக்கு தோசை கல்லில் போட்டால் என் கஸ்டமர் கூட கொஞ்சம் வேணாம் தான் சொல்லுவாங்க, இதில் போட்டால் கொஞ்சம் மெதுமெது இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸ்டாஃப், அதை கடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், இதை வந்து சாப்பிட்டாருவோம் மெது மெதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை தான் விரும்புவாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே கண்டுபிடிச்ச ஒரு நானே செஞ்சேன். இப்போ நான் நார்மலாக மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த ஆம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆனியன் மட்டும் ஆட் பண்ணி நார்மலாக இருக்கும். இது எங்கிட்ட அந்த முட்டை வாடகை வராது. ஆனால் வந்து உங்களுக்கு என்னன்னா, நீங்களே நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, அது உங்களோட ஃபார்முலா. இப்போ ஒவ்வொரு பிரெட் ஆம்லெட்னு போடுறாங்க, பிரெட்டை வச்சு அவங்க அந்த ஆம்லெட் போடுவாங்க. நான் அப்படி பிரெட்டு போடுறேன், மொதல் பிரெட்டை வந்து சின்ன சின்ன சில்லி சில்லிஸ் பண்ணி கோஸு இதெல்லாம் போட்டு அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் அது ஒரு மெத்தட் போடுவாங்க, அதுவும் போடுவோம். இப்போ கான்சன் போய் முடிச்சோடனே ஒரு கொஞ்சம் நேஷன் போடுவோம். சரி, நான் இப்போ இந்த கடைக்கு வரேன், வந்தேன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வந்தால் வயிறாறு சாப்பிட்டு போகலாம், ஃபேமிலியோட சாப்பிட்டு போகலாம். 100 ரூபா இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான், பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு வைக்கிறது அதெல்லாம் கொடுக்குறதில்லைங்க. முக்கியமாக நான் பார்த்தேன், நான் வந்ததுமே இப்போ இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிடும் போதும் சரி இப்பயும் சரி அந்த வாழைலாம் மந்தாரம் மந்தாரம் ரெண்டு இலை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது இப்போ பிளாஸ்டிக் போட்டு போடுறது, பிளாஸ்டிக் கொடுக்குறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாதுங்க. ஓகே, ஆனால் இந்த கேரி பேக் தவிர்க்க முடியாத சூழ்நிலை கேரி பேக் போட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே ஓகே, மற்றபடி நான் இப்போ அதோட நெட்டு வச்சிருக்கிறேன், நான் போடுவாங்க டேஸ்ட்டுக்காக, நான் அதெல்லாம் சேர்க்கறது இல்லைங்க. நீங்கள் எதுவுமே வச்சு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், வெரி இது இது வந்து இஞ்சி இஞ்சி
இது தனி மிளகாய் தூள் மிளகு தூள் இது salt அந்த பச்சை மிளகாய் தக்காளி மசாலா எல்லாம் போட்டு அரைச்சு எடுத்து வருது இப்போ இந்த காரம் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடிமேடா எல்லாம் வாங்குறதுல இல்ல நாமளே தயார்படுத்தோம் நீங்க டெய்லி 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 அது வந்து ஒன் யூஸ் தான் காலி ஆச்சுனா தூக்கி போடுங்க அடுத்து புதுசா இது உடம்பு கெடுதலானது எதுவுமே நான் சேர்க்கறது இல்ல ஆமா ஸோ சாட்டாலும் ஹெல்த்தியாக இருக்கும் எப்பயுமே அதே மாதிரி இந்த மசாலா இந்த சுண்டல் இருக்கிற சில சில இதில் இதில் போடுவாங்க இந்த சோடாமான்னு சொல்லுவாங்க அது பட்டாணி வாயில் அவ்வளோ சரியாக வேவலைனாக்கா அதுமாரி போடுவாங்க நான் அதெல்லாம் கூட சேர்க்க மாட்டேன் அப்படியே தான் வேந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேவைப்போம் ஒரு அரை மணி நேரம் வேற இன்னொரு அரை மணி நேரம் சேர்த்து ஒரு கால் மணி நேரம் சேர்த்து வேக வச்சுட்டு தவிர அதெல்லாம் போட மாட்டேன் நம்மகிட்ட சாப்பிட்டா நல்ல சாப்பாடாக ஆமாம் நம்மகிட்ட இது சாப்பிட்டு வரையும் யாரும் உடம்பு கெட்டு போச்சு உடம்பு விட்டு சாப்பிடாதான்னு சொல்ல மாட்டோம் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மகிட்ட சாப்பிடுவாங்க ஆம்லேட்டு இந்த ஆம்லேட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் ஒரு நார்மல் ஆம்லேட் நம்ம வந்து இந்த ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம் அந்த ஆம்லேட்டில் என்னென்னா ஆனியன்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனியன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நார்மல் ஆம்லேட்டாக இருக்கும் இவர் என்னென்னா ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ் அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்முலா வச்சுருப்பார் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இவர் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ எங்கேயும் கிடைக்கிறதுக்கு மேபி சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இவர் இந்த ஃபார்முலா எங்கேருந்து கண்டுபிடிச்சார் இல்லை அவர் ஓனாக வந்து கிரியேட் பண்ணாரான்னு தெரியல ஆ எல்லாட அடுத்த பிளேட் வந்து இதோட வந்து வந்தால் சுட்டா ரிப்பீட்டுன்ற மாதிரி இதோட மூணாவது பிளேட்டு போயிட்டுருக்கு இது நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் அடிக்கிட்டே இருக்கிறோம் பிளேட்டை ஓகே இதில் நம்ம ஒரு ஃப்ளேவர் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் வேறு லெவலில் இதோட ஃப்ளேவர் ரொம்ப காரம் இல்லாமல் அதிலே உங்களுக்கு கோஸு ஆனியனு கேரட் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரனால ஒரு நார்மல் ஆம்லேட் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் அதுதான் ஸ்பெஷலு ஃபுல்லாமே நானே காலி பண்ணிட்டுருக்கேன் கேமராமேன்லாம் வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துருக்கேன் சரி சரி எனக்கு ரெண்டு கருது கொடு ஓடிக்கும் போது இப்போ கேட்குறேன் அட எச்சி விடுதுரா குர்ரா இல்லை இலை தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா எனக்கு தான போதோ உனக்கு என்ன கொஞ்சம் ஆறாம ஒரு மிதமான சூட்ல கொஞ்சம் லைட்டா பெப்பர் போட்டு அவங்க ரெடி பண்ணக்கூடிய அந்த ரெடிமேட் காரத்தை மேல அப்ளை பண்ணி சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும் இதோட வீடியோக்காக ரெண்டாவது ஆம்லேட் போயிட்டுருக்கு இன்னும் இது கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரில ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறது எக் சம்சா ஸோ எக் சம்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமோசா வந்து 10 ரூபா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த ஆனியன் ப்ளஸ் கேரட்டு இதில் வந்து அவங்க ரெடிமேடாக ரெடி பண்ணக்கூடிய அந்த காரம் சொன்னோம்ல ஸோ அந்த காரத்தை வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வச்சுருப்பாங்க நம்ம ஜஸ்ட்டு அது மேலே தூவிட்டு அதோட டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ளேவர் வேற லெவலு பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ் இருக்கு அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் எவ்வளோ டேஸ்ட்டு ப்ளஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் மசாலாலாம் இல்லை ஒரு நார்மல் மசாலாவோட டேஸ்ட்டு அது எல்லாமே நல்லாயிருக்கு என்னென்னா ரெண்டு சம்சா பண்ணிட்டுருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சம்சா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக் சம்சா ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த எக் சம்சாவுக்கும் நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் மொத்தம் ஸோ 20 ருபீஸ் இன்னொன்று வந்து ட்ரை பண்ணிடுறேன் கேரட்டு ஆனியனு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுட்டு ரெடிமேடாக ரெடி பண்ணுற காரம் இந்த மூணுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்குது என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ராயல்ட்டியான சமோசா இதெல்லாம் சாப்பிட்டாலுமே இந்த ரோட் சைட் கையில் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சமோசா வந்து ரொம்பவே ஒரு இன்க்ரீடியன்டாக ஃப்ளேவராக இருக்குது இது இல்லாமல் நெக்ஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த தட்டுவடை அந்த தட்டுவடை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அவங்களோட ரெடிமேட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த காரம் அதை ஆட் பண்ணி ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு அதையும் நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம்
ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணக்கூடியது இந்த எல்லாடை. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னா தட்டுவடை. இதோட ட்ரெடிஷ்னல் எங்கேருந்து வந்துச்சுன்னா சேலம், அங்கே வந்து இது தட்டுவடைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து என்னென்னா எல்லாடை செட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா, ஒரு செட்டில் வந்து 3 இருக்கும். இதில் என்னென்னா கொஞ்சம் காரம், அது மட்டும் இல்லாமல் கேரட், இது எல்லாமே வந்து ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸாலாம் இருக்கும்ல, பீஸாங்கில் பர்கர் இந்த சாண்ட்விச்லாம் இருக்கும்ல, அதோட இது இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா நம்ம எல்லாடக்குள்ளே வைக்கிறது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இது என்னென்னா அந்த எல்லாடை மேலே வந்து கொஞ்சம் காரம், இது எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி முறுமுறுப்பாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹை பிச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்கள் அவாய்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது, முறையாக இருக்கும். இது ப்ரைஸ் வைஸும் சரி, அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் வைஸும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறது பேர் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல். ஸோ இந்த சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா 35-45 அப்படி ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. நான் ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 35. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்சா போட்டு பண்ணுவாங்க. நான் நார்மலு ஒரு மாதிரி சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாடன்ற மாதிரி ஒரு மாதிரி போடுவாங்க. ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு 15 இயர்ஸாக வந்து அவரோட கை பக்குவோம், அதோடய டேஸ்ட் வந்து ஒரு நல்லாயிருக்கு. நம்ம நார்மல் சுண்டல் மாரி இல்லாமல் சுண்டல் இந்த அப்பளம் அதில் வந்து ஒரு மாதிரியாக கிரின்ச்னஸாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரவுண்டு, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரவுண்டு. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களா, ஒரு மாதிரி ரொம்ப காரமாக இல்லை, இருந்தாலும் வந்து இந்த அப்பளம் மாரி போட்டுருக்காங்களே அந்த எல்லாடை, அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரின்ச்னஸாக ரொம்ப ஒரு மாதிரி மொறுமொறுன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப காரமும் இல்லை, லைட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜி சம்சா போட்டு செய்வாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், எனக்கு தெரிஞ்சு இதுவே நல்லாயிருக்கு. இந்த தட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து 10 ரூபீஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25. இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 35. வைக்கிறதுக்கு டேபிள் இல்லை, அதனால் எல்லாத்துக்கே தான் வச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமோசா, ஒரு சமோசா வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸு, இதோட பார்த்திங்கன்னா 55. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட்டு, ஒரு 20. மொத்தமே நான் சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபீஸ்லேயே முடிஞ்சிச்சு. ஆனால் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுன்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது ரேருன்னு நினைக்கிறேன். பேர் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் கடை தான், அப்படி இல்லைனா ஆம்லேட் கடை, அப்படி இல்லைனா பொறி கடை, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ பட்ஜெட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபீஸில் இந்த கடையை நீங்கள் ஃபுல்லாமே கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு பெட்டரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.